விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ஒரு ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டத்துறை இணையமைச்சராக இருந்த எஸ் பி சிங் பாகல் சுகாதாரத்துறை இணையமைச்சராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சட்டத்துறை அமைச்சராக இருந்த கிரண் ரிஜிஜு புவி அறிவியல் துறைக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது இணையமைச்சரும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மத்திய சட்டத்துறை இணையமைச்சரும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சட்டத்துறை இணையமைச்சராக இருந்த எஸ் பி சிங் பாகல் சுகாதாரத்துறை இணையமைச்சராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சட்டத்துறை அமைச்சராக இருந்த கிரண் ரிஜிஜு புவி அறிவியல் துறைக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது இணையமைச்சரும் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது மூத்த செய்தியாளர் கணபதி. கணபதி, சட்டத்துறை அமைச்சராக இருந்த கிரண் ரிஜிஜு புவி அறிவியல் துறைக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது இணையமைச்சரும் மாற்றப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? சட்டத்துறை அமைச்சகத்துக்கு புதிய முகத்தை அளிக்கும் வகையிலே இரண்டு அமைச்சர்களுமே மாற்றப்பட்டிருக்கிறார்கள். முதலிலே கிரண் ரிஜிஜு மற்றும் அதற்கு பிறகு தற்போது எஸ் பி சிங் பகேல் ஆகிய இருவருமே ஒரே நாளிலே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவையிலே அடிக்கடி இதுபோன்ற இலாக்கா மாற்றங்கள் நடைபெறுவதில்லை. ஆகவே இன்று ஒரே நாளிலே இரண்டு முறை இலாக்கா மாற்றங்கள் நடைபெற்றிருப்பது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கிரண் ரிஜிஜு கொலீஜியம் முறைக்கு எதிராக பேசி வந்தது ஆகிய பல்வேறு காரணங்கள் காரணமாக அவர் மாற்றப்பட்டார் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்ற கொலீஜியம் புதிதாக நீதிபதிகளை தேர்வு செய்து அனுப்பும் போது அதிலே பல நியமனங்களிலே தாமதம் ஏற்படுவது போன்றவற்றுக்கு மத்திய சட்டத்துறை அமைச்சகம்தான் காரணம் என்று குற்றச்சாட்டப்பட்டு வந்த நிலையில்தான் தற்போது இணையமைச்சரும் மாற்றப்பட்டிருக்கிறார். இரண்டு அமைச்சர்களுமே வேறு வேறு இலாக்கங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தற்போது சட்டத்துறை அமைச்சகத்திலே மத்திய அமைச்சர்கள் இரண்டு பேருமே மாற்றப்பட்டதால் முழுவதுமே மாற்றமடைந்து தற்போது புது முகத்துடன் காணப்படும் சூழலை நாம் பார்க்கிறோம். இனிமேல் இதனால் நீதித்துறைக்கும், அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலே செயல்படும் கொலீஜியம் மற்றும் மத்திய அரசு ஆகியவை எடுக்கும் முடிவுகள் விரைவாக நியமனங்கள் செய்யப்படுமா என்கிற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. ஆகவே இனிமேல் தாமதங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்துடன் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ஒரு ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க.